Hello friends, welcome to another video channel. Naan Varaiyavan. First of all, ellarkkum sithrai puthuvaranal vaazhthukal. So, indaki romba special ana video on irukku. Adhaavadhu vandhu enga veetlaye made panna. Enga ammave made panna. Semayana superana saapadu irukku. Periya veetla irukku. Vaanga poi saapidalam. இது ட்ரெடிஷ்னல் ஃபுட், அதாவது பலாக்கா சோதி. இது மட்டன் பொறிச்சி எக் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கு. இது மட்டன் குழம்பு. இது மட்டனுக்குள்ள ஈரல் குடல் எல்லாம் போட்டு சின்ன லைட் கிரேவி. இது இது ஸ்வீட் ஐட்டம்ல இது ஜாம், இது வாழைப்பழம், இது பப்படம், சிக்கன் பீஸ், இதுவும் சிக்கன் பீஸ், லாஸ்ட் ஆம்லெட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். நல்லா காசோதை எடுத்து ஊற்றி சாப்பிடுவோம். பலாக்கா அம்மாவோட கைப்போக்கத்தையும் நல்லா பாராட்டும். நல்ல நல்லா அவிஞ்சு போயிருக்கையும் சோதியை ஊறி போய் செம்மையாக இருக்கையும். அடுத்தது மட்டன் ஃப்ரை, எக்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா பொடிஞ்சு நல்லா மசாலாவில் ஊறி போய் எக்கும் அதே மாதிரி போர் லெவலில் இருக்கு. செம்மையாக இருக்கு. அடுத்தது மட்டன் குழம்பும் தனியாக எடுத்து வச்சிருக்கையும் சோடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். பாருங்களேன் நல்ல திக்கா இருக்கு. பாருங்க ரொம்ப காலமா இருக்கு டேஸ்ட் வல்லது. அடுத்தது ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு. அடுத்தது இது வந்து குடல் ஈரல் எல்லாம் போட்டோ சின்ன லைட் கிரேவி மாதிரி இது சாப்பிட்டு பார்க்கலாம். மிளகு தேங்காய்பால் எல்லாம் போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சமைச்சிருக்காங்க. சொல்ல வார்த்தையே இல்லை.
சூப்பராக இருக்கும். இதே நான் சாப்பிட முடிச்சிடும் போல இருக்கு. சாப்பிட தொடர்ச்சி சாப்பிடும் நம்மளோட ஃபேவரட் டிஷ் சிக்கன். Let's bite. Wow. Look amazing. And taste. நல்லா இருக்கு. இப்ப பாருங்க எல்லா மசாலாலாம் சிக்கன்ல நல்லா ஊறி போய் சமையல் இருக்கும். ஆம்லெட் இது அப்படியே ஒரே பைட்டா அப்படியே சாப்பிட முடியும். வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கிறோம். நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். வித்தியாசம் பை அதை சாப்பிடுவோம். உங்களை மீட் பண்றேன். ஸோ காய்ஸ், நாங்கள் ஒரு வழியாக சாப்பிட முடிஞ்சாச்சு. நான் மட்டும் சாப்பிடலை, இன்னொன்று சேர்த்து ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிட்டாங்க. லாஸ்ட் ஐட்டம் நம்ம ஸ்வீட்ஸ் இப்போ சாப்பிடுவோம். ஒன், இது வந்து டோதல், இது வந்து சோகி, நெக்ஸ்ட் கேக், அடுத்தது பனானா. நாங்கள் தொதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தொதல் வந்து தேங்காய் பால், அடுத்த அரிசிமா, சீனி எல்லாம் போட்டோம். நிறைய நேரம் வச்சு மேக் பண்ணுவாங்க. தொதல் வந்து நல்லா முறுகி போய் உள்ள பயிரெலாம் போட்டிருக்காங்க. பயிரெலாம் கடிபடுது உள்ள. இங்கே பாருங்க, மேலே ஒரு எண்ணெயாலான ஒரு கோட்டட் மயம் இருக்கு பாருங்க. அதுவும் சேர்ந்து நல்ல ஸ்வீட்னஸ்ஸாக கொடுக்கும். உடல் வடிவாக முடிய போயிடுது. அடுத்தது இது வந்து சோகி, இது வந்து அரிசிமா, அதாவது இது பிடிச்ச அரிசியை எடுத்து தண்ணி விட்டு
புளைஞ்சி போட்டோம். ஒரு ஷேப்புக்கு பிடிக்க பிடிக்கிறது ஃபஸ்ட்டாக பொறிப்பாங்க. பொறிச்சு எடுத்து தனியை வச்சு போடும், சீனிப்பாக வச்சு ஊற்றி இப்படி மீட் பண்ணுவாங்க. அதனால தான் இப்படி ஒட்டி 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 வரும். ஆனால் இது ஒரு லெவலில் இது மேக்ஸிமம் அதை பிடிச்சது. அடுத்தது சீனிப்பாக வச்சு ஊற்றுனா தானே செமையாக இருக்கும். நல்லா முறு முறை உண்டு இருக்கும். அது கேக் உள்ள வேடிச்சம்பளம்லாம் போடும் பேக் பண்ணிருக்காங்க. டேஸ்டியாக இருக்கும் நினைக்கும் சாப்பிடுவாங்க. இது வந்து கடையில் நடக்குது, ஆனால் இது ரெண்டும் ஹோம்மேட் தான். சொல்லிட்டேன் சார், இது கொஞ்சம் ஸ்வீட் குறையமாயிருக்கு. இது ஒவ்வொரு இனிப்பாக இருக்கிற ஸ்வீட் தெரியல போல. இது நல்லா இருக்குது. வணக்கம் திருச்சம்பளம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.